ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ்னா கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷன் கொடுத்துவாங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம சேனலில் இன்றைக்கி கிவ்வே வைக்க போகிறோம். அந்த விஷயம் தான், இந்த கிவ்வேல எப்படி ப்ரோ கலந்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனோட ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, அப்புறம் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இருங்க, ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஓப்பன் பண்ணது உங்கள் நேம், அப்புறம் இமெயில் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதாங்க கைஸ், கிவ்வே மிஷின் ஓவர். நீங்கள் கிவ்வே மிஷினை முடிச்சிட்டீங்க, கிவ்வேக்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க. உங்களோட நேம் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே என்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க கைஸ், வேறு ஒன்றுமே இல்லை. இதைத்தான் கொஞ்சம் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? புரியலனா கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்படின்னா தான் எப்படி கலந்துக்கிறது, எப்படி நான் வந்து வின்னர்ஸை செலக்ட் பண்ண போகிறேன், என்ன ப்ரைஸு அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? சரி கைஸ், நான் பொறுமையாக சொல்கிறேன். வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆச்சு, அதுக்கு பஸ்ட் எல்லாத்துக்கு சாரி. ஏன்னா வந்து லைவ் முடிச்சது ஒரு 9:30 அது மாதிரி முடித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படின்ற ரீசனால் இப்போ சாப்பிடக்கூட இல்லை நான், இதுக்காக இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா? அவங்கள்ட்ட இந்த வீடியோ போட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிட போவேன். ஓகேங்களா? 11 o'clock மேலே தான் எப்படி வீடியோ வரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? நான் எடுக்கும்போதே 10:48 சார்ஜ் வந்து 2%, இப்போ தான் 1% வந்து 2% ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர். சரி கைஸ், ஓகே. கிவ்வேவுக்கான ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது மூலம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி வரும் கைஸ். அந்த மணி வச்சு தான் நான் கிவ்வே கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இதான் கைஸ் அந்த ஆப்பு, இண்டிபே. ஓகேங்களா? ரெஃபர் அண்ட் ஏன், ஓகே, ரெஃபர் பண்ணுறது மூலிமா ஏன் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் இது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வெறும் 6 MB தான். இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு இது மாதிரி லோடிங் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே என்னோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? மேட் இன் இந்தியா. உங்களுக்கு இந்த ஆப் மூலிமா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை பற்றியோ வெப்சைட் பற்றியோ சொல்கிறேன்னா, நான் வந்து இது மூலிமா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் கேஸ் வரும். ஓகேங்களா? நான் ஒன்றும் அவ்வளோ செல்ஃபிஷ்லாம் கிடையாது, நான் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறதுக்கு. இதால் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா இல்லையான்னு பார்த்து தான் நான் பண்ணுவேன் எந்த ஒரு விஷயத்தையும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கேஸ், நல்ல ஆப் தான் இது. ஓகேங்களா? நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நேமோ போட்டுக்கோங்க. இமெயில் வந்து கரெக்டான இமெயில் கொடுத்துக்கோங்க. இமெயில் எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் காட்டிடுறேன். மாதிரி ப்ளே ஸ்டோக்கில் போனீங்கன்னா மூலையில் லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய இமெயில் காட்டும். அது மாதிரி அவங்களோட இமெயில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இமெயில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். நீங்கள் கிவ்வேல கலந்துக்கிறதுக்கான ஒரு இதுவே இதுதான். ஓகேங்களா? ரெஃபர் கோடுன்னு ஒன்று இருக்கும், நீங்கள் இந்த கோடை போட்டால் மட்டும் தான் நம்ம கரெக்டாக கிவ்வே நடத்த முடியுங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் இந்த கோடை மட்டும் நல்லா கவனிச்சிக்கோங்க. கோடை போடாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தப்பாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோடை போட்டு ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு 10 ரூபா காசு கிடைக்கும், அப்படி இல்லைனா கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தரம் பணத்தெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் என்ன கொடுன்னு உங்களுக்கு ஒன்று எழுதியே காட்டிடுறேன். 8. ஓகேங்களா? 8. அதுக்கப்புறம் ஸ்மால் சி. ஓகேங்களா? கேபிட்டல் சி கிடையாது, ஸ்மால் சி. அதுக்கப்புறம் கேபிட்டல் எம். ஓகேங்களா? கேபிட்டல் எம். அதுக்கப்புறம் 7, ஸ்மால் என். ஓகேங்களா? ஸ்மால் என். அதுக்கப்புறம் 8, அப்புறம் கேபிட்டல் பி. ஓகேங்களா? கேபிட்டல் பி, ஸ்மால் கியூ. ஓகேங்களா? நான் நல்லாவே ஸ்பெல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. 8 ஸ்மால் சி, எம் கேபிட்டல் எம், 7 ஸ்மால் என், 8 கேபிட்டல் பி, கேபிட்டல் கியூ. ஓகேங்களா? இவ்வளோ தான் கைஸ். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ப்ரோசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஆகிட்டு உங்களுக்கு இது மாதிரி ஆப் ஓப்பன் ஆயிருங்க கைஸ். ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு நீங்கள் இந்த ரெஃபர் கோட் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த 10 ரூபா காசு இருக்கும். ஓகேங்களா? இதான் நீங்கள் இது மாதிரி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் கீவில் கலந்துக்க முடியும். அதை பஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 10 ரூபா இந்த இடத்த இருக்கணும், இருந்தால் மட்டும் தான் நீங்கள் கீவில் கலந்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தது மூலையில் ஒரு 3 கோட் இருக்கு இல்லைங்களா, அந்த 3 கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனே உங்களோட மொபைல் நம்பர் வித் உங்களோட பேரோட இந்த இடத்த காட்டுங்க கைஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி காட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை மட்டும் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க, ஏன்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் பிடிக்கும்போது உங்களோட ப்ரொஃபைலும் தெரியும், இந்த இடத்த நீங்கள் 10 ரூபா எடுத்துட்டீங்க அப்படின்றதும் தெரியும். ஓகேங்களா? அதுக்காக தான் அவ்வளோதாங்க கைஸ், நீங்கள் கிவ்வே மிஷினை முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு கிவ்வே வைக்குன்னு சொல்லிட்டு தனியாக. ஓகேங்களா? அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வச்சுக்கோங்க, இதான் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்னு வச்சுக்கோங்களேன். கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க போகிறீங்க, அந்த இமேஜை கிளிக் பண்ணுறீங்க, உங்களோட நேம் மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க கைஸ், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? இதுதான் கிவ்வேயோட மிஷின். இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், வேறு எதுவும் தேவையில்லாத மெசேஜ் வேண்டாம். ஓகேங்களா? இது உங்களுக்கே தெரியும், இது ஈஸியாக இருந்ததா, இது வந்து நல்லா இல்லையா இல்லை. அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நிறைய பேர் கிவ்வேயில் கலந்தாலும் கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. ஓகேங்களா? கலந்துக்காமே நீ கிடைக்காது கிடைக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த இதில் கிவ்வேல கலந்துக்கிற ஒவ்வொருத்தரும் இது மாதிரி எனக்கு கிடைக்காது கிடைக்காது நினச்சிருந்தா அவங்க யாருமே வின் பண்ணிருக்க முடியுது. ஃபஸ்ட் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க கைஸ். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணால் மட்டும் போதும், இதான் கிவ்வேக்கான மிஷின்னு முடிஞ்சிருச்சு கைஸ். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் டீட்டெயில் சொல்லுவேன், கிவ்வே டைம் என்ன ப்ரைஸ்ன்றது இப்போ சொல்லிடலாம். வழக்கமாக நம்ம 300 டைமண்ட்ன்றது இந்த 10 ரூபா ஆஃபர், 29 ரூபா ஆஃபர் தாங்க சொல்கிறோம். ஓகேங்களா? அதான் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஆப்பில் இருந்து பேமெண்ட் சப்போஸ் தரலைன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
பேமெண்ட் தரலாம் அவ்வளோதான். உங்களுக்கு பத்து ப்ரோ எனக்கு 10 ரூபா ஆஃபர் 29 ஆஃபர்லாம் வரல ப்ரோ. அப்போ என்ன ப்ரோ பண்ணுறதுனா உங்களுக்கு அதுக்கு பதில் ரீடிங் கோட் தருவாங்க கைஸ், ஓகேங்களா? அதுக்கு பதில் அந்த மதிப்புள்ள ரீடிங் கோடை உங்களுக்கு நான் கோடாக தந்துடுவேன். அந்த கோடை நீங்கள் வச்சு நீங்கள் ரீடிங் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, ஓகேங்களா? ஸோ சிம்பிள், அவ்வளோதான் கைஸ். நிறைய சில பேர் சொன்னாங்க ப்ரோ 10 ரூபாக்கெல்லாம் ரீடிங் கோட் தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ப்ரோ 10 ரூபாய்க்கும் ரீடிங் கோட் இருக்குது, 1000 ரூபாய்க்கும் ரீடிங் கோட் இருக்குது, ஓகேங்களா? யாரையாவது கால் பண்ணிகிட்டே இருக்கிறது. சரி கைஸ், ஓகே, இவ்வளோ தான் கிவ்வே மிஷினு. வேறு ஏதாச்சும் சொல்கிறது இருக்கா? அந்த குரூப்பில் தயவுசெய்து யாரும் அன்வான்ட் மெசேஜ் பண்ணாங்க. அதேமாதிரி ஒரு டைம் சென்ட் பண்ணால் போதும், 2-3 டைம்லாம் சென்ட் பண்ண தேவையில்ல. அதேமாதிரி 2-3 டைம்லாம் தேவையில்லாமல் மெசேஜோ இது அதுமாதிரி வந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவோம். இது என்னோடய தப்பு இல்லை, உங்கள் மேலே இருக்க தப்பு தான். ஏன்னா ஒரு டைம் சென்ட் பண்ணால் போதும் நான் சொல்லிட்டேன். அதேமாதிரி தேவையில்லாத மெசேஜ் பண்ணால் கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா அப்புறம் நம்மளோட கடமை நம்ம செய்ய வேண்டியது, ரிமூவ் பண்ணித்தாவோம், வேறு வழி இல்லை கைஸ், ஓகேங்களா? சரி கைஸ், முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணுங்கள். ஏன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு சிம்பிளான மிஷின் உங்களுக்கே தெரியும் கைஸ், ஓகேங்களா? ஏன்னா ஒரு சும்மா நீங்கள் எத்தனை நிமிஷம், 1 நிமிஷம் ஆமாம், ஏதோ ஒரு வீடியோ தேவையில்லாத வீடியோ தான் பார்ப்பீங்க, ஓகேங்களா? நெட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்ப்பீங்க, அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குற ஒவ்வொரு செகண்ட் தான் ஆகும், வேறு ஒன்றுமே இல்லை, ஓகேங்களா? ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சேடான ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம், ஓகேங்களா? நியூஸ்னு இல்லை, ஒரு வீடியோ ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல கைஸ். அதாவது இந்த சேனல் நல்ல சேனல் இல்லை, எனக்கு பிடிக்கும் ஓரளவுக்கு பார்ப்பேன், எல்லா சேனலும் ஓரளவுக்கு சும்மா அப்படியே ரெக்கமெண்டேஷனில் வரும் பார்ப்பேன். ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, ஓகேங்களா, அவங்க அந் அவர் வந்து மற்ற சேனலை அசிங்கப்படுத்துதான் நினச்சிக்கிட்டு, அவர் சொன்ன சேனல் மேலே தப்பு இருக்குது, தான் சொன்னது தப்பு தான், நான் தப்புன்னு சொல்லலை. பட் அதுக்காக ஒரு சின்ன, ஒரு இப்போ தான் வளர்ந்து வர ஒரு குழந்தைய இந்த வயசுலேயே அசிங்கப்படுத்தி இவ்வளோ கேவலமாக, அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணது அவங்க வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியுமா? வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன விஷயம், என்ன நடக்கும் அப்படின்றத எதுவுமே ஒரு யோசிச்சு பாரு. சாதாரண ஒரு கேமுக்காக இப்படி ஒரு கேவலமான ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, ஓகேங்களா? இதே அவர் தங்கச்சியாக இருந்தால் இதை பண்ணிருப்பாரா? அதான் நான் க்வெஸ்சன் கேட்குறேன், ஓகேங்களா? அவளை கேவலமாக அந்த பொண்ணோட வாயால் அந்த பார்த்தெல்லாம் பேசி அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியல, இவர் தான் பாப்பா இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி வச்சு அனுப்பிச்சி விட்டுருணும். அதை விட்டுட்டு இந்த வீடியோவை எடுத்து அவரோட போட்டு அவரோட அந்த பொண்ணோட லைஃபையே வந்து பார்த்தினா ஃபாயில் பண்ணுறார் அப்படின்னா நான் எனக்கு ஸ்பாயில் பண்ணுறேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்பேஸ் காட்டி ஃபேஸோடு வந்து பேசியிருக்கு, ஒரு வாய்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, அவளை கேவலமாக பேசுகிற மாதிரி இந்த வீடியோ வந்து அவங்க வீட்டில் யாருக்காச்சுமோ இல்லை அவங்க ஸ்கூல் மூலிமா எந்த எங்கேயாச்சும் தெரிஞ்சுனா என்ன அவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் அவரை இப்பயும் சொல்கிறேன் ப்ரோ, நீங்கள் இதே உங்கள் தங்கச்சிக்கு இது மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் பண்ணிங்களா? அதான் ஒரே க்வெஸ்சன் கேட்குறேன் உங்களை, ஓகேங்களா? நான் வேறு ஒன்றுமே கேட்கல. ஏன்னா இது மாதிரி ஒரு அநியாயம் எங்கேயும் நடந்துடக்கூடாது கைஸ். நான் ஒரு சின்ன குழந்தை, அதுவும் பசங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணுன்ற போது அந்த பொண்ணுக்கு வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த லைஃப்னு ஒன்று இருக்கு, ஓகேங்களா? பட் அதை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, சத்தியமாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அந்த ஒரு ப்ரூஃப் என்ன, ஒரு வாய்ஸ் மட்டும் போட்டுக்கலாமே, ஃபேஸோட போகணுன்னு அவசியமே இல்லையே, சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க வீட்டில் இந்த வீடியோ பார்த்தா என்ன பண்ணுவாங்க நான் தெரியாமல் கேட்குறேன், ஓகேங்களா? ஏன்னா உங்கள் வீட்டில் இதுக்கு மேலே நான் சொல்ல இது விரும்பலை கைஸ். ஆனால் அதை பார்த்தோன்னே சரியான சேட் ஆகிடுச்சு. அந்த வீடியோ பார்த்தோன்னே ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படின்னு தான் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. எவ்வளோ பெரிய இதாக இருக்கட்டும், ஏன்டா நீ அவன் தனியாக சொல்ல வேண்டியதான் நீ, ஏன்னா அவன் தப்பு பண்ணான்னு தெரியுது, வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் கூட போட்டுக்கலாம் கைஸ், வேறு ஒன்றுமே தேவையில்ல. ஏன்னா எந்த ஒரு பாலிமர் நியூஸாக கூட இருக்கட்டும், அந்த நியூஸில் கூட இந்த மாதிரி நியூஸ் நடந்தனா கூட எந்த ஒரு பொண்ணோட முகத்தையுமே டேரெக்டாக காட்ட மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா நியூஸ் இல்லாம ப்ளர் பண்ணி தான் காட்டுவாங்க, ப்ளர் பண்ணி கூட காட்டுக்கலாம். இதுக்கிட்டா இப்படி பண்ணினு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப தப்பு கைஸ் இதெல்லாம், ஓகேங்களா? சரி கைஸ், ஓகே, பாய். கிவே மிஷினை முடிச்சுடுங்க, பார்க்கலாம், பாய்.